நைன் இயர்ஸ் முன்னாடி இந்த வீடு வாங்கினோம் அப்போ மாடுலர் கிச்சன் அதை பற்றி எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை அதனால நாங்கள் வந்து டிசைனர் என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டோம் நாங்களாக எந்த கரெக்ஷன்ஸும் எதுவும் கொடுக்கல அவங்களாவே என்ன அவங்களுக்கு என்ன பிடிச்சதோ அந்த டிசைன் காமிச்சாங்க ஸோ இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டோம் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது தான் அதில் நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு இருந்துச்சு நீங்கள் மாடலர் கிச்சன் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து பண்ணாதீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் மாடலர் கிச்சன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நிறைய கரெக்ஷன்ஸ் வந்து சொல்வீங்க நான் நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு மேஜர் மிஸ்டேக்கே வந்து இந்த சிம்னி தாங்க ஸோ இதில் வந்து சிம்னி வந்து ரெண்டு அடி அகலம் ஆனால் ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பர்னர் ஸோ அந்த ஸ்டவ் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக இருக்குது சிம்னியை விட ஸ்டவ் இன்னும் பெருசாக இருக்குது ஸோ ஆக்சுவலாக நாங்கள் வந்து த்ரீ ஃபீட் சிம்னி வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி வாங்காதனால கரெக்டாக சிம்னியும் ப்ளேஸ் பண்ணலை ரெண்டு பர்னர் வந்து அதில் இருக்கிற அந்த சூட்டை வந்து சிம்னி வந்து இழுக்கலை அந்த இதை இந்த சமைக்கும் போது வரக்கூடிய காலத்தெல்லாம் ஸோ அதனால் சென்ட்ரு தான் வந்து அதில் கரெக்டாக வந்து பொருந்துச்சு அதனால் என்ன ஆகிடுச்சின்னா இந்த வுட் ஒர்க்கில் எல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த ஆயிலு காரம் அதெல்லாம் வந்து அப்படியே படிய ஆரம்பிச்சிட்டு இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய வேலையாகவே எனக்கு எப்பவுமே இருக்கும் இதில் செகண்ட் மிஸ்டேக் பார்த்திங்கன்னா இந்த சிங்க்கு சிங்க் வந்து பிளேஸ் பண்ணும் போது அவங்க வந்து ப்ராப்பராக அதில் ஃபிக்ஸ் பண்ணலை ஸோ சிங்க் வந்து என்ன ஆயிடுச்சு கொஞ்சம் பாத்திரம் அப்படி போடவும் அப்படியே வெயிட்டை இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு உள்ளே அதை பிளேஸ் பண்ணதும் ஒழுங்காக அவங்க பண்ணலை அதனால் அந்த கேப்பு இது இங்கே பாருங்கள் அந்த கேப்பு இங்கெல்லாம் வந்து கேப் இல்லை ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஜாயின் பண்ணுற இடத்துலலாம் அதில் சிமெண்ட்டு ஒயிட் சிமெண்ட்டு எம்சியில் எவ்வளோ ஒர்க் பண்ணியுமே அந்த இது வந்து சிவில் ஒர்க் எவ்வளோ பண்ணியுமே அது வந்து சரியாகவே ஆகலை இதுதான் இது வந்து ரெண்டாவது மேஜர் ப்ராப்ளமாக எனக்கு இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து நம்ம வந்து செப்பரேட்டாக தனியாக பண்ணிடலான்னு யோசிச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த டோரே வந்து அதனால ஃபுல்லாக எனக்கு அந்த கம்பார்ட்மெண்ட்டு அந்த கேபினெட்டு அப்படியே ஃபுல்லாக வீணாக போயிட்டு ஸோ டோரெல்லாம் அப்படியே வந்து கொஞ்ச துரு பிடிச்சி வர ஆரம்பிச்சிருச்சு அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக போயிட்டு கீழே அப்படியே எல்லா தண்ணியும் ஒழுக ஆரம்பிச்சிருச்சு அது எவ்வளோ ட்ரை பண்ணி முடியல இதை தனியாக பிரித்து எடுத்து நம்மளால் வந்து சிவில் ஒர்க்கோ வுட் ஒர்க்கோ பண்ணவும் முடியாது ஏன்னா அந்த மேலே போட்றக்கு அந்த கிரானைட் வந்து சிங்கிள் ஒரே கல்லுன்றனால அதுவும் பண்ண முடியல இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் அது வீணாக போயிருக்கு அப்படின்னு ஸோ இந்த மிஸ்டேக்கும் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் இப்போது தேர்ட் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் கேபினெட்டு இந்த கார்னர் கேபினெட்டு ஆக்சுவலாக ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு இது வச்சுருக்கேன் கட்லரி ஏரியா இருக்குது அது கரண்டி வைக்கிறது தட்டு வைக்கிறதுன்னு ஆக்சுவலாக அங்கேயும் ஒரு டோர் வச்சுருந்தா ரெண்டு டோரையும் நம்ம இப்படி ஓப்பன் பண்ணியிருக்க முடியும் உள்ள கார்னரில் இருக்கக்கூடிய பொருள்களை ஈஸியாக என்னால் எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும் ஆனால் இப்போ இந்த பக்கம் ட்ராவும் இந்த பக்கம் டோரும் வச்சதுனால் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை என்னால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க முடியாது ஃப்ரண்ட்டில் இருக்க எல்லாத்தையும் நகர்த்தி எடுத்து வெளில வச்சுட்டு தான் உள்ளே இருக்கக்கூடிய பொருள்களை எடுக்க முடியும் அதனாலே ரொம்ப யூஸ் பண்ணாத பொருளெலாம் ரொம்ப நான் ஊற்றி உள்ளே வச்சுருப்பேன் க்ளீனிங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நாலாவது மிஸ்டேக் ஃபோர்த் மிஸ்டேக் என்னென்னா இந்த ஸ்டைல்ஸு ஸோ இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது இல்லையா அந்த வரி வரியாக கோடு கூட டிசைன் இருக்கிறதுனால இந்த சிம்னியும் நமக்கு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால இதில் படியக்கூடிய அழுக்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து தேய்ச்சி எடுக்க முடியல அதனால் ரொம்ப வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இதை க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு பதிலாக வந்து ஒரு பிளெயினால் டைல்ஸ் போட்டிருந்தா கூட நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருக்க முடியும் ஸோ இது வந்து இந்த உப்பு தண்ணின்றனாலையும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது க்ளீனிங்கு ஃபிஃப்த் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா இந்த கட்லரி கட்டு வைக்கிற இந்த ஏரியா இதில் பெரிய தட்டெல்லாம் வைக்கிறோம்னா வச்சுக்கலாம் ஆனால் சின்ன தட்டு வைக்கும்போது என்னாகும்னா அது அப்படியே வந்து கீழே விழுந்துருது அந்த அகலம் வந்து அதுக்கு பத்தலை ஸோ அது அப்படியே கீழே விழுந்துருது பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி விழுந்துருது ஸோ இதை அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம வந்து கீழே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து ஒரு மாதிரி ட்ரே மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு மேலே இந்த கட்லரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வாங்கியிருக்கணும் நம்ம ஆனால் அப்போ வந்து தெரியாதனால இந்த மாதிரி வாங்கிட்டோம் இல்லை சின்ன பிளேட்லாமும் வைக்க முடியல ஏன்னா வச்சுட்டு இந்த இந்த ட்ராவரை சாத்தும் பொழுது அது வந்து க அடியில் இடிக்கும் ஸோ அப்போ வந்து சின்ன தட்டை வைக்கிறதும் ரொம்ப கஷ்டம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியாஸ் ஃபேஷன் வேர்ல்ட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்